யூடியூப் செட்டக் தமிழ் சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஹெச்என்டி நிறுவனம் வந்து இப்போ ரீசெண்டாக நோக்கியா 8 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷனை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா கீழே லிங்கை கொடுத்துருக்கேன், பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நோக்கியா 8 டிஸ்பிளே வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 5.3 QHD டிஸ்பிளே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. கூடவே 2.5D கிளாஸும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் ஆக கொரில்லா கிளாஸ் 5 வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிசைன். ஸோ நோக்கியா 8 ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேக்கில் பாலிஸ்ட் சர்ஃபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.99 mm வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஸ்லீக்காக இருக்குன்னே சொல்லலாம். இந்த நோக்கியா 8 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸரை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 835 சிப்செட் வந்து இதில் அவங்க கொடுக்குறாங்க. கூடவே இதுக்கு தகுந்த மாதிரி 4GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரேம் டைப் வந்து பார்த்தீங்கன்னா LPDDR4X வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க Adreno 540 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹெவி கேமாக இருந்தாலும் இதில் சூப்பராக விளையாடலாம். ஸோ இந்த நோக்கியா 8 ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சரை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத்தி. ஸோ போத்தின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே டைமில் பேக் கேமரா இமேஜையும் ஃப்ரண்ட் கேமரா இமேஜையும் ஒரே ஸ்க்ரீனில் ஸ்பிளிட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது கேமரா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 கேமரா டெக்னாலஜி வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. 2x13MP கேமரா வந்து அவங்க பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கலராக இமேஜை கேப்சர் பண்ணும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மோனோக்ரோமிக்கை இமேஜை வந்து கேப்சர் பண்ணும். மோனோக்ரோமிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதை இமேஜை வந்து கேப்சர் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 LED ஃப்ளாஷும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் PDAF டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஒரு DSLR எஃபெக்ட் கிடைக்குன்னு நம்பலாம். இந்த கேமராவோட அபேச்சர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா F2.0 வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் ஆப்டிக்ஸ் லென்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோக்கியா 8 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 4K ரெக்கார்டிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே OZO 360 ஆடியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்களுடைய புது டெக்னாலஜியான ஓசோ வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ நான் அஞ்சாவது ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஹீட் ஆகுமா? ஹீட் ஆகுதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்குள்ளாடி கிராஃபைட் ஷீட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபோன் ஹீட் ஆகுதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எப்போவுமே இது கூலாக இருக்குன்னே அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. கூடவே அவங்க யூஸ் பண்ணுற சிப்செட் வந்து ஸ்னாப்ட்ராகன் 835 ஆனதுனால ஹீட் ஆகுதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். இந்த நோக்கியா 8 பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 3090 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பிளாஷ் ப்ரூஃபும் வந்து கொடுக்குறாங்க. இந்த நோக்கியாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் செக்யூர் அப் டு டேட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 7.1 நகட்டை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொண்ட இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45,600 ரூபாய். ஸோ இந்த ப்ரைஸ் டேக்கு நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குவா இல்லையா என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா கீழே உள்ள லிங்கை ப்ரெஸ் பண்ணி கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இன்னொரு டெக் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.